ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மோது சிசி கிச்சன். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்னோடய சேனல்லேருந்து சூப்பரான ஒரு மட்டன் பிரியாணி ஈஸியாக செய்யலாம். பிகினர்ஸு பேச்சுலர்ஸில் இது ரொம்ப சுலபமாக செய்யலாம். அதுவும் குக்கரில் செய்கிறோம். கொஞ்சம் கூட குழையாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் லைக் பண்ணிக்கிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோட கிளிக் பண்ணிவிட்டு ஆல் மோர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாகவும் நீங்களும் பார்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு ஹாஃப் கேஜி மட்டன் இது மாதிரி பெரிய பீஸஸாக போட்டு வாங்கியிருக்கேன். பிரியாணிக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை நல்லா ஒரு மூணு தடவை அலசிட்டு ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு டீஸ்பூன் அளவு பிளைன் மிளகா பொடி, ஒரு டீஸ்பூன் தனியா பொடி, ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்திக்கலாம். தயிர் இல்லைன்னா நீங்கள் வந்து லெமன் ஜூஸ் கூட சேர்த்திக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 minutes நம்ம ஊற வைக்கணும். மட்டன் ஊற ஊற தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 20 minutes வச்சிடலாம். அடுத்ததாக 4 டம்ளர் அளவுக்கு நான் பாசுமதி ரைஸ் எடுத்திருக்கேன். 4 டம்ளர்னால் எனக்கு 400 grams வரும். இதை நல்லா அலசிட்டு ஒரு 3 தடவை அலசிட்டு ஒரு 10 minutes நல்லா ஊற வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு மிக்சி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 inch அளவுக்கு பட்டை, 1 5 லவங்கம், 1 teaspoon அளவுக்கு சோம்பு, 1 teaspoon கசகசா ஊற வச்சு வச்சுருக்கேன். அப்போ தான் நல்லா அரைபடும். இது கூட 2 ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துக்கலாம். அவ்வளோதான் பிரியாணிக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸ் அரைச்சிட்டோம். அடுத்ததாக தாளிக்கிறதுக்கு ஒரு குக்கர் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு நல்லா காஞ்ச பின்னாடி கொஞ்சமாக கருவேப்பிலை தலை, கொஞ்சமாக கொத்தமல்லி தலை, கொஞ்சமாக புதினா தலை சேர்த்துட்டு நல்லா பொரிச்சுக்கலாம். பொரிஞ்ச பின்னாடி 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்திக்கலாம். வெங்காயம் 1 நிமிஷம் பெரட்டி விட்டுட்டு 1 8 பச்சை மிளகா நான் 2 கீறி வச்சுருக்கேன். 100 கிராம்ஸ்க்கு 2 பச்சை மிளகா கணக்கில் நான் 400 கிராம்ஸ்க்கு 8 பச்சை மிளகா சேர்த்திருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு சேர்த்திக்கிங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம மிளகாப்பொடி சேர்த்திருக்கோம். இப்போ அரைச்ச மசால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். இந்த மசால் சேர்த்திட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். ஏன்னா அந்த பச்சை வாசனை போகட்டும். இப்போ மசால் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அடுத்ததான் நான் ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்திக்கலாம். தக்காளி வந்து நல்லா கரைஞ்சி வதங்கணும். அதுக்கு கொஞ்சமாக நாம் உப்பு சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக வெங்காயத்துக்கும் தக்காளிக்கு மட்டும் இப்போ உப்பு சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு ஒரு நிமிஷம் நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி ஏறக்குறைய கொஞ்சம் கரைஞ்சி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்ச மட்டன் வந்து சேர்த்திக்கலாம். இது ஒரு 20 மினிட்ஸாக எனக்கு ஊறிக்கிட்டு இருக்குது. இந்த மட்டன் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக மூடி போட்டு நம்ம மட்டனை வேக விடலாம். அலசும் போதே நம்ம பார்த்துக்கணும், கொஞ்சம் வெள்ளை கலரில் இருந்ததுன்னா இளம் ஆடு, அதனால் 1-3 விசில் விட்டால் போதும். இதுவே கொஞ்சம் பிங்க் கலரில் இருந்ததுன்னா முத்துன ஆடு, அப்போ வந்து நம்ம 5-6 விசில் விடணும். எனக்கு இளம் ஆடுங்கிறதுனால நான் 3 விசில் மட்டும் விட்டேன். நல்லா ஸ்டீம் ரிலீஸ் ஆன பின்னாடி இப்போ ஓப்பன் பண்ணுறேன். மட்டன் நல்லா வெந்திருக்கு, 90% வெந்திருக்கு. அடுத்ததான் நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். நான் 4 கப்பு பாசுமதி ரைஸ் எடுத்திருந்தேன். என்னுடைய அது பழைய அரிசி, அதனால் 1:2 தண்ணி வச்சுருக்கேன். 8 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு புது அரிசியாக இருந்ததுன்னா 1:1.5 நீங்கள் தண்ணி வச்சா போதும். இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை லேசாக மூடி வச்சுட்டு தண்ணியை கொதிக்க விடலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வரணும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. அடுத்தது நான் ரைஸை அலசிட்டு தண்ணியை நல்லா வடித்து வச்சுருக்கேன், அதை வந்து சேர்த்திக்கலாம். ரைஸ் சேர்த்திட்டு ரொம்ப மிக்ஸ் பண்ண வேண்டாம், ரொம்ப ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா அரிசி வந்துட்டு உடஞ்சி போயிடும். இப்போ லேசாக மூடி வச்சுட்டு 80% வேக விடலாம். ரொம்ப டைட்டாக க்ளோஸ் பண்ண வேண்டாம், க்ராஸாக மூடிக்கிங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும், நல்லா அரிசி திரண்டு வரட்டும். அந்தளவுக்கு நம்ம வேக வைக்கலாம். இல்லைன்னா கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாமே மேலே வந்து நின்றுக்கும், எண்ணெய் எல்லாம் மேலே வந்து நின்றுக்கும். அடியில் சோறு அப்படியே ஒயிட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம், ஜென்ட்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், ஏறக்குறைய 80% வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கரை மூடி வச்சுட்டு 1 விசில் விடணும், ரொம்ப விட வேண்டாம். நான் தம் வைக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு என்னோடய நிறைய பிரியாணி வீடியோஸில் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் தம் வச்சுக்கலாம், அல்லது 1 விசில் விடுங்க. அதுக்கு மேலே விட்டிங்கன்னா அடி பிடிச்சிக்கும். இப்போ 1 விசில் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சாதம் அப்படியே பல பலன்ருக்கு, நல்லா வெந்திருக்கு. மேலெல்லாம் வந்துட்டு எதுவுமே நிக்கலை, எல்லாமே ஈவனாக இருக்குது. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம், கொஞ்சம் கூட அடி பிடிக்கல. பிரியாணி நல்லா ஆறட்டும். ஆற வச்ச பின்னாடி நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது.
நீங்கள் இன்னும் கொஞ்சம் உதிரா வேணும்னா தண்ணி கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கலாம், ஒரு டம்ளர் அளவு குறைச்சி வச்சுக்கலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போதெல்லாம் சாதம் வர வரன்னு இருக்கக்கூடாது, சாஃப்டாக இருக்கணும். இது மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் தான் குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். பிகினர்ஸும் ஈஸியாக செஞ்சிடலாம், பேச்சுலர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அவ்வளோ சிம்பிளாக இருக்கும், ரொம்ப கஷ்டப்படவே வேண்டாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீட்டில் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் மாதூஸ் ஈஸி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்த்துக்கலாம். நான் அன்றைக்கி மட்டன் பிரியாணி பண்ண அன்னைக்கு சிக்கன் கபாப் செஞ்சுருந்தேன், அந்த பிரியாணி கூட அந்த கபாப் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக அதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் மீண்டும் விரைவில் இன்னொரு சுவையான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.